ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். உங்களோட இணைந்திருப்பது உங்கள் நண்பன் ஹாஜி. இன்று நாள் 22/4/2022. குவைத்தோட இன்றையும் கேஸ் பற்றி பார்க்க மாட்டேன். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். வாங்க அப்புறம் குவைத்தோட முக்கிய செய்திகள் போகலாம். நண்பர்களே, திருடர்கள் வந்து எத்தனை விதமான வகைகள் திருடர்கள் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக குவைத்தில் ஒரு திருடர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதாவது ஜகரா ஏரியாவில் உள்ள ஒரு ஆட்டு மந்தையில், அதாவது அந்த ஆட்டு மந்தையோட காவலன் வந்து, இப்போ குவைத்தில் நோம்பு டைம்ங்கிறதுனால அவர் வந்து ஈவினிங் நோம்பு திறக்க போயிடுவார் அவர் ஃப்ரெண்டோட. ஸோ அந்த டயத்தை பயன்படுத்தி அந்த ஆட்டு மந்தையில் உள்ள செவரை தாண்டி குவிச்சு டெய்லி ஒவ்வொரு ஆடு திருடிருக்கான் பார்த்துக்கோங்க. ஸோ இது கடையில் வந்து அந்த ஆட்டு மந்தையோட ஓனர் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஒருத்தன் யாருன்னு தெரியல, அவன் அடையாளம் தெரியல, அவன் டெய்லி வந்து என்னுடைய ஆட்டு மந்தைக்குள்ளே போகுது, கிட்டத்தட்ட 40 ஆடுகளை திருடுறதா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க, அது இப்படிலாம் கூட நடந்துட்டு இருக்குது. ஸோ 40 ஆடுகள்லாம் இப்போ இருக்கு மதிக்கு என்ன மதிப்பு வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதை தொடர்ந்து காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு சேர்ந்து அந்த ஆளை தேடிட்டு இருக்காங்க. வாங்க இப்போ அடுத்த ஒரு முக்கியமான செய்திக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நான் இந்த நியூஸை முதல்ல சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் இந்த நியூஸை நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு செய்திக்காக தான் இந்த நியூஸ். இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, ஈஜிப்டில் சொஹாக்ங்கிற ஏரியாவில் நடந்திருக்குது. ஸோ சம்பவம் எப்படி அப்படின்னா, 2 வயசு குழந்தைய வந்து, 2 பசங்க, அதாவது வந்து சின்ன பசங்க தான், 8 வயசு 11 வயசு, இந்த 2 பசங்க வந்து அந்த 2 வயசு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு, சொல்லவே ரொம்ப கேவலமாக இருக்குது, ரேப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணும்போது அந்த குழந்தை கத்தி இருக்குது. ஸோ வாயை மூடும்போது எதிர்பாராதமாக அந்த குழந்தை இறந்துடுச்சு. ஸோ கத்துற சவுண்டு கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் ஓடி போய் பார்க்கும்போது அந்த 2 பேருமே தப்பிச்சு போயிட்டாங்க. ஸோ காவல்துறையினர் வந்து இது மூலமாக வழக்கு பதிவு அந்த 2 பேருமே கைது பண்ணியிருக்காங்க. உங்களோட அபிப்பிராயம் என்னது, இவங்களுக்கு வந்து என்ன விதமான தண்டனை கொடுக்குறாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். மற்றும் இந்த நியூஸை தமிழ் நண்பர்கள் ஒருவர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு புதிய சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.